குஜராத்தில் மோதேரா கிராமத்தை 24 மணி நேரமும் சூரிய மின்சக்தியில் இயங்கும் இந்தியாவின் முதல் கிராமம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். குஜராத் மாநிலத்திற்கு 3 நாள் பயணத்தை நேற்று தொடங்கிய பிரதமர் மேக்சனா மாவட்டத்தில் உள்ள தெல்வாடா கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது 3900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். இதில் மோதேரா கிராமத்தில் 24 மணி நேரமும் சூரிய மின்சக்தியை வழங்கும் வகையிலான 80 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன்படி சூரிய மின்சக்தியை சேமித்து வைத்து இரவு நேரத்தில் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட எரிசக்தி சேமிப்பு கட்டமைப்பை தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போது அவர் முற்றிலும் சூரிய மின்சக்தியில் இயங்கும் முதல் கிராமமாக மோதேரா திகழ்வதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் சூரிய ஆலயத்திற்கு பெயர் பெற்ற மோதேரா பகுதி தற்போது சூரிய மின்சக்தி கிராமமாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். புதிய இந்தியா தனது இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு ஊக்குவிப்பாக சூரிய மின்சக்தி திகழும் என்றும் அவர் கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள் மூலம் உலகிற்கு எரிசக்தியை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 21ஆம் நூற்றாண்டில் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்கும் கனவை நிறைவேற்ற எரிசக்தி தேவைகளை நிறைவேற்றுவது தொடர்பான பணிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தற்போது மக்களிடமிருந்து மின்சாரத்தை அரசு வாங்கும் நிலை வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். पहले दुनिया मोढेरा को सूर्य मंदिर की वजह से जानती थी, लेकिन अब मोढेरा के सूर्य मंदिर से प्रेरणा लेकर के मोढेरा सूर्यग्राम भी बन सकता है. ये दोनों एक साथ दुनिया में पहचाने जाएंगे और मोढेरा पर्यावरणवादियों के लिए दुनिया के मैप पर अपनी जगह बना लेगा. दोस्तों, 21वीं सदी के आत्मनिर्भर भारत के लिए हमें अपनी ऊर्जा जरूरतों से जुड़े ऐसे ही प्रयासों को बढ़ाना है. मैं गुजरात को, देश को, हमारी आने वाली पीढ़ी के लिए आपके संतानों को सुरक्षा मिले इसलिए दिन रात मेहनत करके देश को दिशा में ले जाने का निरंतर प्रयास कर रहा है. மேலும் மோதேஸ்வரி ஆலயத்தில் வழிபாடு நடத்திய பிரதமர் மோதேரா சூரிய கோவிலில் முப்பரிமாண காட்சிகள் மற்றும் பாரம்பரிய ஒளி ஒலி காட்சியையும் பார்வையிட்டார்.